ச இந்த காரிக்கை பாதி ஆரம்பிச்சோம் ஜஸ்ட் இதம் சோ அதுக்கு முந்தின லைன்ல இருந்து படிச்சுன்னு வரேன் பீபத்சையோஹோ வீர பயானகோஹோந்த ரௌதிரையோகோ சாந்த ஸ்ருங்காரயோஹோவா இது ஆசங்கிய இந்த இடத்துல வந்து விரோதி ரசங்கள் எப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிற கதம் பவே பவேத் ஏஷாம் பரஸ்பரம் பாத்திய பாதக பாவா ஒரு ரசங்களினுடைய பாத்தியபாதக பாவம் எப்படி சோ ஸ்ங்காரம் பீபத்சம் வீரம் பயானகம் இது ரெண்டுத்தினுடைய பாத்தியபாதக பாவங்கள் இருக்கு சுங்காரம் இருக்கிற இடத்துலயே பீபத்சமும் இருக்க முடியாது எந்த பெண்ண புடிச்சிருக்கோ ஒருத்தனுக்கு எந்த பெண்ணை பார்த்து அவனுக்கு மனசுல வந்து ரத்தி உண்டாகிறதோ அதே பெண்ணை பார்த்து ஜுகுப்ஸா வெறுப்புங்கிறது ஏற்பட முடியாது அது வந்து அந்த பாத்தியாதக பாவம் இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு ரசங்களுக்கு வீரம் இருக்கிற இடத்துல பயானக்கமும் இருக்க முடியாது வில்ல தூக்கிண்டு ஏந்தின்னு இருக்கக்கூடிய ராமனுக்கு பயம் இருக்குன்னு சொன்னா அது வந்து எப்படி ஒத்துக்க முடியும் ராவணனை பார்த்து இல்லையா அதே சாந்தம் ரௌத்ரம் தபஸ் பண்ணணும்னு உட்காந்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கோபம் வந்ததுன்னுட்டு விஸ்வாமித்ரரா எல்லாரும் அதுவும் வந்து ஒவ்வொரு பிரசங்கத்தை ஏத்த மாதிரி இருக்கு அவருக்கு எப்படி இருக்கு அந்த பிரசங்கம் முக்கியம் அதனாலதான் விபாவ அனுபவங்கள் முக்கியம் உங்களுக்கு சோ விரோதி அவிரோதிதா ரெண்டு ரசங்கள் இருக்கு அந்த ரெண்டும் வந்து அவிரோதி ஐதர் பரஸ்பரம் இப்ப சுங்காரம் ஹாஸ்யம்னு இருக்கு இது வந்து அவிரோதி ரசங்கள் ஒரு ரசம் அங்கியா இருக்கு பிரதானமா இருக்கு ரசாந்தரே அங்கினி சதி ஒரு ரசமானது அங்கினி சதி அங்கி பிரதானமாக இருக்கும் பொழுது அதற்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரசமா இருக்கட்டும் அல்லது விரோதமான கான்ட்ரடிக்டரி ஆர் நான் கான்ட்ரவர்ஷியல் ஒரு ரசம் ஒண்ணு இருக்கு அந்த ரசகா பரிபோஷம் நேதவியா அதுக்கு கொண்டு போய் வசத்தியா கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது தான் பிரதானம் அதுக்கு ஏத்த மாதிரி ஹாஸ்யமோ அல்லது பீபத்சமோ இந்த ரெண்டு ரசத்துக்கும் விபாவ அனுபாவ வெபிசாரி பாவம் சொல்லி அப்படியே அதுக்கு ஸ்தாயி பாவத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஸ்ருங்காரம் மறக்கடி அது இருக்கக்கூடாது சோ அங்கமாக இருக்கக்கூடிய ரசத்துக்கு பரிபோஷம்ங்கிறது வரக்கூடாதுன்னு நேத்தவியா தத் அவிரோதின ஆஹ் அங்கினே ரசாந்தரே ஸ்ருங்காத பிரபந்தவியங்கே சதி அந்த இடத்துல அங்கினி ரசாந்தரேங்க சுங்காரம் முதலியவைகள் பிரபந்தத்துல ஒரு டெக்ஸ்டில ஒரு அல்லது ஒரு செக்ஷன்ல உங்களுக்கு வியங்கியமா ஒரு பிரதான ரசம் இருக்கும் பொழுது அவிரோதி விரோதிவா ரசகா பரிபோஷம் நினைதவியா அங்கமா இருக்கக்கூடிய ரசத்துக்கு ஒரு நம்ம வசத்திய அதை கொண்டு வந்து மேலோங்கி காம்பிக்க கூடாது தத்த அவிரோதினஹ ரசசிய அங்கிரச அபேக்ஷையா அத்தியந்தம் ஆதிக்கியம் ந கர்த்தவியம் இது அயம் பிரதம பரிபோஷ அவிரோதி ரசத்தினுடைய ஒரு பரிபோஷம் எப்படி இருக்கணும்னா அங்கிரசத்தை காட்டிலும் அங்கிரச அபேட்சையா பிரதான ரசத்தை காட்டிலும் அத்தியந்தம் ஆதிக்கியம் ந கர்த்தவியம் ரொம்ப வசத்தியா பண்ணக்கூடாது இதுதான் முதல் பரிபோஷ பரிகார அடுத்தது சாமியே சிமிலரா வைக்கிறேன் சரி வீரமும் சரி ரெண்டும் ஒரே சமயத்துல சமமா நான் அதுக்கு வந்து ஒரு பரிபோஷத்தை தயோகோ விரோத அஹ் அசம்பாது ரெண்டுத்துக்கும் உத்கர்ஷாம்யே அங்க ரசத்தையும் அங்கிரசத்தையும் நான் உத்கர்ஷ சாமியம் இருக்கும் பொழுது அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு விரோதம் கிடையாது விரோத அசம்பாது யதா இந்த ஸ்லோகம் வந்து பிராகிருதத்துல இருக்கு அது வந்து லோச்சனத்துல உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல முந்தின பேஜ்ல இங்க இருக்கு எனக்கு ஏகதா ரோதிதி பிரியா அந்நா சமர தூரிய நிர்கோஷா ஸ்னேகேன ரணரசேனச்ச பட்டசிய தோலாயுதம் ஹிருதயம் இந்த ஸ்லோகம் முன்னாடி இது சிமிலரா நம்ம ஒண்ணு பாத்திருக்கோம் வீரரசத்துக்கும் ஸ்ருங்கார ரசத்துக்கும் உங்களுக்கு வந்து விபிரம்ப சுங்காரத்துக்கும் ஒரு மோதல் ஏற்படுறது எப்படின்னா ஏகத்தக பிரியா ரோதிதி ஒரு பக்கம் பார்த்தா பிரியை அவ அழறா அந்நியா இன்னொரு பக்கம் சமர தூரிய நிர்கோஷகா சமர யுத்தம் யுத்த காலத்து பேரி நினாதம் கேட்கறது பேரி சத்தம் கேட்கறது அந்த படகத்வனி அஹ் யுத்தத்தினுடைய அந்த சத்தம் கேட்கறது இன்னொரு பக்கம் பொண்ணு அழறா ேகத்தனால சரி சண்ட இருக்கக்கூடிய ஒரு ரசம் ஒரு ஈர்ப்பு சண்ட சண்டையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு பிரியையின் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்நேகத்தின் ஈர்ப்பு இது ரெண்டும் பிடிச்சு இழுக்கிறது பட்டசிய ஹிருதயம் ஒரு போர்வீரனுடைய ஹிருதயமானது எப்படி இருக்கு தோலாயுதம் ஒரு ஸ்விங் மாதிரி அது இங்கேயும் இருக்கு அப்படியே பிரியா அழறா அவளை பாக்குறான் இந்த பக்கம் வந்து யுத்த காலத்துல இருந்து சத்தம் வர்றது எல்லாரும் கூப்பிடுறா வாங்கோன்னுட்டு அந்த சத்தம் வருது அஹ் ஊதுரா சத்தம் அங்க போகிறது மனசு ஐயோ சண்டை போடணுமேன்னு கத்தி எடுக்கிறான் இந்த பக்கம் பார்த்தா அவ அழறா இந்த பக்கம் கத்தி எடுக்கிறான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் தோலாயுதம் ஹிருதயம் இதுல என்னருது சம உத்கர்ஷம் ரெண்டுத்துக்குமே ஸ்ருங்காரமும் இருக்கட்டும் வீரமும் இருக்கட்டும் ரெண்டுத்துக்கும் சமமா இருக்கு உங்களுக்கு உத்கர்ஷம் தெரியறது ஸ்தாயி பாவமா இருக்கக்கூடிய உற்சாகம் தெரியறது ரெண்டு ரசத்தினுடைய ஒரு தோலாயிதம்னால ஸ்விங் ஆறுதுங்கிறச்சே ரெண்டு ரசத்துக்கும் சாமியம் பொதுவாக இருக்கு ஈக்குவலா இருக்கு சமமா இருக்கு அப்படிங்கிறது இந்த மூணு வேர்டும் நமக்கு முக்கியம் இப்பதேன ரத்திஸ்தாயிபாவா பிரதீயத்தை ரணரசா வீரரச உத்சாஹ் வீரரசாயிபாவா உற்சாக பிரதீயத்தை தோலாயித்தியம் இனைய உட்கர்ஷ சாமியம் பிரதீயத்தை சமமா இருக்கு அடுத்தது என்ன கண்டா அக்ஷமாலா வலயம் करे आवर्तयन्ति कृत्वा पर्यङ्कबन्धं विषधरपतिना मेखलाया गुणेन मिथ्या मन्त्राभिजापः जापस्फुरदाधरपुटव्यञ्जित अव्यक्तहासा देवी सन्ध्याभ्यसूया हसितपशुपतिः तत्र दृष्टा तु वः अव्यात् इद्वन्द् இந்த ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு அபிநவகுப்தர் வியாக்கியானம் பண்ணல லோச்சனத்துல கிடையாது அதனால இத வந்து சில பேர் பிரக்ஷிப்த ஸ்லோகம்னு சொல்றா ஏன்னா இதுல வந்து சம உத்கர்ஷமும் காணும் சில பேர் சம உத்கர்ஷம் இருக்குன்னு சொல்றா இது வந்து உள்ள புகுத்தப்பட்ட ஒரு ஸ்லோகம்னு சில பேர் ஃபீல் பண்றா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கான்டெக்ட பார்ப்போம் ஹம் தேவி அம்பாள் பார்வதி சந்தியா 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 அபிசூயா அபியசூயா சந்தியாபி அசூயா ஹசித பசுபதி தத்ர திருஷ்டா சந்தியாவை குறிச்சு சந்தியாங்கிற பெண்ணு அதாவது அம்பா பசுபதி எப்படின்னா சிவன் எப்படின்னா சந்தியா உபாசனை பண்றார் சந்தியா உபாசனை பண்றார் அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காரு அதை குறிச்சு இவர் வந்து சிரிக்கிறாராம் இத வந்து அவளுக்கு அவளுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை காமிக்கிறார் சந்தியாங்கிற ஒரு தேவத்தையா அவ பாவிச்சு பார்வதி என்ன பண்றான்னா இவர் வந்து தேவிக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்பாள் வந்து பொறாமப்படுறாளா சிவனை பார்த்து இவ வந்து சந்தியாவை பார்த்து இவ அசூயப்படுறாளேன்னு விட்டு சிவன் சிரிக்கிறாராம் ஹசித பசுபதிகி சந்தியா அபியசூயா ஹசித பசுபதிகி சந்தியாங்கிற தேவிய பார்த்து அம்பாள் அசூயப்படுறாங்க பசுபதி பரமேஸ்வரன் சிரிக்கிறார் அந்த இடத்துல தத்ர திருஷ்டா அங்க பார்க்கப்பட்ட அந்த அம்பாள் வஹ அவ்வியாது உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இருக்கு அவன் எப்படி அசூயப்படுறான்னா இவளும் வந்து என்ன பண்றா கண்டாத்து சித்வா அக்ஷமாலா வலையமி கரே ஹாரம் ஆவர்த்தயந்தி ஹாரம் கழுத்துல வந்து ஹாரம் இருக்கு அந்த ஹாரத்தை என்ன பண்றான்னு கண்டாத்து சித்வா அந்த கழுத்துல இருக்கக்கூடிய மாலையா அவ உடச்சு கையில அக்ஷமாலா மாதிரி கையில சுத்திக்கிறா கரே ஆவர்த்தயந்தி ஏன்னா பகவான் அப்படித்தானே பண்றாரு ஷி ட்ரைஸ் டு இமிடேட் பரமசிவன் அவர் தபஸ் பண்ற மாதிரி அவரை பரிஹாசம் பண்ணணும்னுட்டு அம்பாள் இங்க வந்து என்ன பண்றாருன்னா ஓ நீ இப்படி எல்லாம் பண்றியா நானும் உன்ன மாதிரியே உட்கார்ந்துக்கிறேன் பாரு தபஸ்ல அப்படின்னுட்டு இவர் உக்காடுறாராம் அம்பாள் உட்கார்றா அதுக்கு என்ன பண்றான்னா கழுத்துல இருந்து மாலைய உடைச்சு அந்த மாலைய கையில வந்து இந்த ஜப மாலை மாதிரி அவ சுத்திக்கிறான் கரே அவர்த்தயந்தி அதுக்கப்புறம் பகவான் வந்து பாம்புனால பரியங்க பந்தம் பண்ணி பிறகு பரியங்க பந்தம்மாங்கிறது இந்த முட்டி ரெண்டுத்தையும் இப்படி தூக்கி வச்சுண்டு அத வந்து இப்படி ஒரு ஒரு கட்டிப்பா அது எப்படின்னா இந்த பாம்ப வச்சு பாம்பனுடைய கயத்துனால அங்க முட்டிய கட்டிண்டு அப்படிதான் வந்து அஹ் இது உபாசனை பண்ணுவார் உட்காருவார் சிவன் அந்த ஷி இஸ் ட்ரைங் டு தட் போஸ்டர் அந்த பரியங்க பந்தம் கிருத்வா பரியங்க பந்தத்தை இவ்ளும் பண்றாம் அவரோ பாம்ப வச்சுண்டு கட்டிக்கிறார் அம்பாள் என்ன பண்றான்னா மேகலா குணேன ஒட்டியானத்தினுடைய கயத்தை வச்சுண்டு விஷதர பதினா இவ எப்படி பாம்பை போல் இவளும் ஒரு பரியங்க பந்தம் கிருத்வா தன்னுடைய முட்டிய ரெண்டுத்தையும் அப்படி சித்திண்டு அந்த போஸ்டர்ல உட்கார்ந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஜபம் பண்றாரோ இல்லையோ இவளும் என்னத்தையோ மித்யா மந்திரம்

அது இங்க வந்து அம்பாள் லோனுட்டு பகவான வந்து கிண்டல் மந்திர அபிஜாத்த அபிஜாத்தி பொய்யா ஒரு மந்திரத்தை வந்து ஜபம் பண்றா ஸ்புரத அதர அதனால உதடு மாத்திரம் அப்படியே துடிக்கிறது ஏதோ பார்வதி பண்றா அதனால வஞ்சித ஹாசா அது சிரிக்கிறா வேற அந்த இடத்துல கோபம் மாத்திரம் இல்ல புஞ்சிரிப்பும் சிரிக்கிறான் அவரை கிண்டல் அடிக்கிறோங்கிறதுனால அவ ஒரு ஒரு மந்தஹாசம் புரிகிறா அந்த இடத்துல சோ அவ்வக்தாசா அதுல சிரிப்பும் தெரியறது வெறும் அசூயா இருந்ததுன்னா கோபத்துல இருப்போம் அம்பாள் முகத்து திருப்பின்ட்டு இருந்துருவோம் கோ அங்க அசூய மாத்திரம் இல்ல கோபம் மாத்திரம் இல்ல அவரை பார்த்து கொஞ்சம் கேலியும் பண்றா வேடிக்கையாவும் பண்றா அதனால கழுத்துல இருக்கிறத போட்டு கையில ஜபமாலையா வச்சுக்கிறா தன்னுடைய மேகலா ஒடியானத்தை தூக்கி கால்ல கட்டிக்கிறா பொய்யா ஏதோ உதட்ட வந்து ஸ்புரணம் பண்றா ஜபிக்கிற மாதிரி பண்ணி அவரு அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா அப்பேற்பட்ட அவ்வாள் உங்களை ஸ்லோகம் அழகா இருக்கு அதனால அதை எடுத்துட்டேன் ஏன்னா இதுல பாத்தோம்னா சாந்த ரசமும் ஈர்ஷியா விப்ரலம்பமும் சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரு இந்த இடத்துல சாந்த கிடையாது இங்க உங்களுக்கு சாந்தமே இல்ல இதுல அம்பாளுடைய ஒரு இது வந்து என்னன்னா ஹாஸ்யரசம்னா சொல்லிக்கலாமே தவிர அது அபிரோதியான ரசம் எப்படிங்கிறதுக்கு வேணா ஸ்ருங்காரம் ஈர்ஷியா விப்ரலம்பமும் உங்களுக்கு இதுவும் ஹாஸ்ய ரசமும் ரதி தேவ விஷயக்க ரதிக்கு அங்கமா போயிடுறது இந்த ரெண்டுமே ரெண்டு ரசங்கள் சோ இப்ப பாருங்க முந்தின ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் என்ன சொல்றேன் முந்தின ஸ்லோகத்துல எப்படின்னா ஸ்ருங்காரம் வீரம் சம உத்கர்ஷத்துல இருந்தது ஸ்ருங்காரமும் வீரமும் சம உத்கர்ஷத்துல இருந்தது அப்போ பரிபோஷ பரிகாரகா அந்த இடத்துல அடுத்ததுல என்னன்னா ஒரு அங்கி பாவத்துக்கு சம உத்கர்ஷமாக ஈர்ஷியா விப்ரலம்பம் அண்ட் ஹாஸ்யம் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு வந்து போடுறார் அப்படி ஒண்ணா எடுத்துக்கலாம் சரியா சோ அங்கிரச விருத்தானாம் வெபிச்சாரினாம் அஹ் அனிவேசனம் நிவேசனேவா க்ஷிப்ரமேவ அங்கிரச வியபிச்சாரி அனுவிருத்தி இது திவிதீயா இது ஸோ முதல் பரிபாஷ் பிரக்காரா முடிஞ்சுடுத்து இப்ப ரெண்டாவதுக்கு வர ரெண்டாவது விரோதி ரசத்தை எப்படி நம்ம வந்து புகுத்தலாம் அப்படின்னா அங்கிரச விருத்தானாம் அங்கியாக இருக்கக்கூடிய ரசம் ஒண்ணு இருக்கு சே ஸ்ங்காரம் அதற்கு விருத்தமாக இருக்கக்கூடிய பல வெபிஜாரி பாவங்கள் இருக்கு ஜிகுப்சா முதலியவைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விபிஜாரி பாவங்கள் இருக்கு அவைகளை வந்து பிராச்சு அநிவேசனம் ரொம்ப ஏராளமா அதை கூடாது ஏதோ கொஞ்சம் அங்கங்க காமிச்சா பரவாயில்ல ஒரு ஒரு ஸ்லோகம் முன்னாடி நம்ம வந்து படிச்சோம் கோபாத் கோமல லோல பாகுலதிகா பாஷேன அஹ் பத்வா அப்படின்னு இந்த பெண்ணு வந்து அவளுக்கு ஒரே அவன் தப்பு பண்ணிப்டான் நாயகன் அவன் வந்து காலில் விழறான் இவ வந்து திட்டுறா அவனை திட்ட தன்னுடைய கைங்கிற ஒரு பாஷ கைத்தனால அவனை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு பெட்ரூமுக்கு போறான் அந்த தரத்தரன்னு இழுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பயானக ரசத்தை உண்டு ரசத்துக்கு ஆனா அது வந்து ரசம்ங்கிறது சிங்காரத்துக்கு விரோதமான ரசம் அந்த ரசத்துக்கு உண்டான வியபிச்சாரி பாவங்களை ஏராளமா கொட்டலை ஸ்லைட்டா அப்படி காமிச்சு விட்டு விட்டுடுறார் அவ்வளவுதான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் இந்த ரெண்டாவதுக்கு நிவேஷனே வா அத ஒருவேளை அந்த விருத்த ரசத்தினுடைய விபசாரி பாவங்களை நம்ம புகுத்தினோமே ஆனால் அத வந்து கஷிப்ரமேவ சீக்கிரமாகவே அங்கிரச வியபிச்சாரி அனுவருத்தி பிரதான ரசம் ஸ்ருங்கார ரசத்தினுடைய விபிச்சாரி பாவம் உடனே அதை பின்தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி அதை கொண்டு வந்துடணும் கூடாது அங்கி ரசத்தினுடைய பிரதான ரசத்தினுடைய ஒரு இதை திருப்பி கொண்டு வந்துடணும் அப்பதான் சுங்காரம் நெலச்ச நிக்கும் மனசுல இல்லன்னு ரௌத்ரரசம் தான் நெலச்சனிக்கும் போயிடும் இது வந்து ரெண்டாவது முறை அடுத்தது மூன்றாவது முறை சொல்ற அங்க புன பிரத்யா பரிபோஷம் நியமன பிரத்யவே புன்புன அப்பிரவேஷாங்கிறது ரெண்டாவது பரிபோஷம் நியமான பரிபோஷம் நியமமான அங்கபூத்த ரசசிய புன அங்கே பிரத்யேகா இது திருத்தீய அந்த அதே சென்டென்ஸ நான் அன்பயம் மாத்தி சொல்றேன் அவ்வளவுதான் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் பரிபோஷம் நீயமான சாபி ரசசிய அங்கமாக இருக்கு ஒரு ரசம் இப்ப நான் சொன்னேனே அந்த ஸ்லோகத்துல கோபாத் கோமல லோல பாகுலதிகா அந்த ஸ்லோகத்துல அங்கமாக இருக்கக்கூடிய குரோதம் அந்த குரோதம் வந்து அங்கபூதமாக இருந்தா கூட அத வந்து அங்கமாகவே அத கவனிச்சு வைக்கணும் அது தள்ள தட்டி அதை வச்சுட்டு இருக்கணும்

பிரதான ரசத்துக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை சொல்லக்கூடாது வெபிச்சாரி பாவத்தை சொன்னார் இங்க நம்ம வந்து விபாவ அனுபாவ இவைகளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் உத்ரேஷணியாக விரோதினஸ்து ரசசிய அங்கிரச அபேட்சையா கசிது நியூனதா சம்பாதனீயா எப்படியாவது விரோதி ரசத்துக்கு ஒரு நியூனதா சம்பாதனியா குறைவிற்கும் தன்மையை கொண்டு வர வேண்டும் அங்கமாகவே அதை வைக்க வேண்டும் அங்கியான ரசத்தைதான் பலமாக வைக்க வேண்டும் யதா ஷாந்தே அங்கினி சாந்தமான ரசம் வந்து அங்கமாக இருக்கும்போ அங்கி பிரதானமாக இருக்கும் பொழுது ஷிருங்காரஸ்ய ஸ்ருங்காரேவா ஷாந்தசிய சோ சாந்தே அங்கினி ஸ்ருங்காரஸ்ய நியூனதா சம்பாதனியா முந்தின லைனோட கனெக்ட் பண்ணிக்கணும் அதை சோ சாந்தம் வந்து உங்களுக்கு பிரதானமா இருக்கும் பொழுது ஸ்ருங்கார ரசஸ்ய நியூனதா ஸ்ருங்காரஹா நியூனஹா பவிதவ்யா நது அதிகா ததா எதி ஸ்ருங்கார ரசா பிரதானா அஸ்தி அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் சாந்த ரசத்துக்கு நியூனதா சம்பாதனியா சரியா ஸ்ருங்காரே பிரதானே சதி சாந்தச நியூனதா சம்பாதனீயா இதோட கனெக்ட் படிக்கணும் புரியுறதா பரிபோஷ ரஹிதசிய ரசசிய கதம் ரசத்துவம் இது சேத் இப்போ ஒரு கேள்வி கேக்குற என்னன்னா பிரதானமா ஒரு ரசத்தை சொல்லிடுறோம் ஸ்ருங்காரம் பிரதானம்னு சொல்றோம் விபாவ விபாவம் அனுபவம் விபச்சாரபாவங்கள் எல்லாமே இருக்கு அத வந்து பிரதானம்னு சொல்லிட்டேன் அப்போ அதுக்கு பரிபோஷம் ஏற்பட்டு அது வசத்தியா அப்படியே ஆனந்தத்தை கொடுத்து விடுறது இதுல அங்கமா ஒரு ரசத்தை போடுறோம் ஸ்ருங்காரம் வசத்தியா இருக்கும் பொழுது அங்கமாக ஈஷியா போற வேரத்தையோ போடுறோம் வச்சுக்கோங்க அந்த சாந்த ரசத்தை அங்கமா போடுறச்சே சாந்த ரசத்துக்கு முழு பரிபாக்கம் ஏற்படலையோ இல்லையோ முழுசா குறைச்சலா தானே இருக்கு நியூனதாயேவ அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ குறைச்சலா இருக்கும் பொழுது அதை எப்படி ரசம்னு தீர்மானம் பண்ண முடியும் ரசம்னாலே எது முழுமையாக மனதை வியாபித்து ஒரு ஆனந்தத்தை இருக்கோ அதற்குதான் ரசம்னு பேரு பரிபோஷ ஆபத்திய பரிபோஷம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அங்க ரசத்திற்கு ரசத்துவம் கதம் ரசத்துவம் ரசஹ அப்படிங்கிற ஒரு டைட்டில் எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு அப்படின்னா உக்தபே நான் சொன்னது என்னன்னா இது குறைச்சலா இதுக்கு பரிபோஷம் இல்ல இது ரசத்துவம் இல்லைங்கறதெல்லாம் கிடையாது அங்கினகா ஹி யாவான் பரிபோஷகா தாவான் தஸ்ய நான் கர்த்தவியான்னு தான் சொல்றேன் பரிபோஷம் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருங்காரத்தை காமிக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு இதை ஒரு ஒரு மாலை பூ மாலை கட்டுறோம் கட்டுறச்சே வந்து பெருசா வந்து மல்லிப்பூனால கட்டுறோம் நடுவுல அழகா ஒரு ரோஜா பூவை வைக்கிறோம் ரோஜாவுக்கு இருக்கக்கூடிய பரிபோஷம் இவைகளுக்கு இல்லையே தனித்து நிக்கிறதே அந்த ரோஜா இதெல்லாம் அந்த ரோஜாவுக்கு ஒரு இட் ஓன்லி ஆக்சென்ட் தட் இதை எடுத்து காமிக்கிறது பிரமாதமா அதுக்குன்னு விட்டு மல்லி வந்து மோசமா இருக்குன்னு சொல்லலையே அதுதான் ஒரு மகர இது மாதிரி அந்த முத்து மாலையில நடுவுல ஒரு பெண்டன்ட் போடுற மாதிரி அது மாதிரி அது அதுக்கு வந்து அழகு இல்லன்னு இல்ல அது தனித்து அதுக்கு ஒரு அழகு இருக்கு இதுக்கும் தனித்து ஒரு அழகு இருக்கு இது வந்து அத போஷிக்கிறது அவ்வளவுதான் அந்த மல்லிப்பூ அந்த ரோஜாப்பூவை போஷிக்கிறது அதே சமயத்துல மல்லிப்பூவும் அழகா இருக்கு சோ யாவான் பரிபோஷகா அந்த ரோஜா பூக்கு இருக்கோ அவ்வளவு இதுக்கு ந கர்த்தவியா இத்தியர்த்தகா தாவான் தசிய அங்கசிய ந கர்த்தவியா ஸ்வதஸ்து சம்பவி பரிபோஷகா கேன வாரியத்தேங்கிறார் தானே அந்த மல்லிப்பூவை அந்த குண்டு மல்லிய வச்சு நம்ம கோக்கிறோம் அழகானே இருக்கு அதை நம்ம தடுக்க முடியுமா என்ன மல்லிப்பூ அழகா இருக்குன்னு ஒருத்தர் பார்த்து சொல்றான் அதை தடுக்க முடியுமா கேன வாரியத்தை யாரு தடுக்கறது அதுக்கழகு இருந்துட்டு போட்டமே அப்படிங்கிற எதேட்சி பிரகர்ஷயித் ரயில் பஹுரஸு பிரபந்த ரங்காங்கிபம் அனபியுபட்ச அப்படி அசக்கிய பிரதிபம் இனையே அவிரோனி நாச்சின அங்காங்கிபாவ சேசே பிரபந்து சார் அவிரோத சோ அங்காங்கி பாவங்களோட நீங்க வந்து ரசங்களை புகுத்தும் பொழுது ஒரு ரசம் பிரகர்ஷமா இருக்கு அதுல பல ரசங்கள் வந்து சேர்றது ஹூ டஸ் நாட் அக்செப்ட் தட் எந்த ஒரு ரசம் பிரதானமா இருக்கோ எந்த ரசம் முழுமையாக ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதுதான் ரசம் பாக்கி எல்லாம் வெறும் பாவங்கள் அப்படின்னு சில பேர் ஒத்துக்கிறான் அப்படி ஒத்துக்கிறவா கூட

அதுதான் இந்த லைன்ல சொல்றார் வெரி சொல்றேகல் பிரகர்ஷ யோகித் எதிர்பார்க்கப்படுகிறதோ எது வசத்தியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரசசிய பிரகர்ஷ யோகித்துவம் ஒரு ரசத்துக்கு தான் வந்து வசத்தியா இருக்கணும் பகு ரசேஷு பிரபந்தேஷு சத்சு பல ரசங்கள் இருந்தா கூட ரசானாம் அங்காங்கி பாவம் அனபுபகச்சதா ரசங்களுக்கு அங்காங்கி பாவம் கிடையாதுன்னு சொல்றவாளுக்கு கூட அசக்கிய பிரதிப பிர பிரதிக்ஷேபம் அசக்கிய பிரதிக்ஷேபம்னு இதை ஒதுக்க முடியாத இருக்கு தே தேவ் டு அக்செப்ட் தட் அங்க ரசங்களுக்கு கூட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் தன்மை இருக்கதான் இருக்குங்கிறத ஒத்துண்டே தீரணும் அவா அதை டினை பண்ணவே முடியாது இது அநேன பிரகாரேன இப்போ கன்க்ளூசிவா சொல்ற ஒத்துண்டதானே நீங்க ஆகணும் ஆகையினால இப்ப என்ன எடுத்து அவிரோதியா இருக்கட்டும் ரசம் இல்ல விரோதியா இருக்கட்டும் ரசானம் அங்காங்கி பாவேன சமாவேஷே அதான் ஒன்னு அங்கி பலது அங்கங்கள் அப்படின்னு நம்ம ஒரு கதையில புகுத்தினோம்னா அப்போ அவிரோதகா சாது அப்போ விரோதம்ங்கிற ஒரு கான்செப்டே எழும்பாது இட் வில் நாட் கேன்சல் அவுட் வீரரச பிரதானமா ஓடின் இருக்கு நாம வந்து ஒரு நடுவுல ஒரு பயானக ரசத்தை புகுத்தினோம்னா அந்த பயானக இருக்க கூடாது நடுவுல அத வந்து சும்மா அப்படி ஹைலைட் பண்ணி அழகா இருக்கு ரசத்தையும் அனுபவிக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வீரரசம் பின்னாடி வந்து இட் எஸ்டாப்லிஷஸ் இட் செல் நான் தான் ராஜா அப்படின்னு வந்து சொல்லிடுறான் இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் வச்சுபோ ராஜா இருக்கான் ராஜாவினுடைய பேலஸ்ல ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரன் வந்து அவனுடைய நாள் அன்னைக்கு அவனோட கல்யாணம் ராஜா வர அட்டென்ட் பண்றதுக்கு ராஜா அட்டன் பண்ண வந்தா கூட அன்னைக்கின் பிரதான நாயகன் யாரு வேலைக்காரன் தான் அவனோட கல்யாணம் ஆனா அடுத்த நாள்ல இருந்து ராஜாக்கு திருப்பி அவன் பொசிஷன் வந்து அது மாதிரி எடுத்துக்கணும் அங்கரசத்துக்கு ஒரு பரிபோஷம் ஏற்படும் பொழுது அதுக்குண்டான ஒரு ஒரு மரியாதை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த அங்கிரசம் பிரதானமா ஆயிடுறது அதுதான் சர்வம் ஏஷாம் ரசாந்தரஸ்ய பெபிச்சாரி பதி இது தர்சனம் ஆஹ் தன்மத்தேன உச்சதே எவர்கள் உங்களுக்கு வந்து அஹ் இது இது எதுக்கு சொல்றதுன்னா ஏதச்ச ஏதச்சன்னு இதுதான் உபசம்ஹாரம் முடிக்கிறார் இந்த இடத்துல எந்த மதத்துல சில பேர் அந்த மத நான் இந்த டெக்ஸ்ட் இந்த லைனுக்கு மாத்திரம் இந்த இன்னொரு டெக்ஸ்ட்ல இருந்து படிச்சு விடுறேன் அழகா அவர் வந்து எழுதியிருக்கார் உம் ஏதச்ச சர்வம் ஏஷாம் ரசாந்தரஸ்ய வெபிச்சாரி பவதி இது நிதர்சனம் தன் மத்தேன இதம் ஆகூத்தம் எத்த பிரபந்தோவா ரசா திருஷ்யந்தே எந்த ஒரு கதையில வந்து பல ரசங்கள் தெரிகின்றதோ தன்மை அனுபவிக்கப்படுகிறதோ சகரசா ஸ்தாயி பவதி அந்த தான் வசத்தியா இருக்கு அவசிஷ்டாக ரசாக சஞ்சாரிணா பவந்தி மத்ததெல்லாம் வெபிச்சாரி பாவமாதான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு ஒரு சாரர் யோசிக்கிறா ஒரு பேர் அப்படி யோசிக்கிறா இது மதம் தன்மதேன உச்சியதே அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லி ரூபம் பஹூனாம் சமவேதான ஸ்தாயி சேஷாக சஞ்சாரிணா மத சோ எந்த ஒரு ரசத்துக்கு பரிபோஷம் அங்கியா எது இருக்கோ அதுக்குதான் ரசகா பேரு மத்ததுக்கெல்லாம் வெறும் ஸ்தாயி பாவம்னு பேரு அல்லது வியபிசாரி பாவங்கள்னு பேரு இப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறார்கள் மதாந்தரே மற்ற பேர் என்ன சொல்றான்னா ரசானாம் ஸ்தாயினா பாவாக உபசாராது ரசசப்தேன உக்தாஹா தேசம் அங்கத்வே நிர்விரோதித்துவம் ஏவ இது வந்து ஜஸ்ட் ஒரு மதம் வேரியேஷன் மத்த பேர் எல்லாரும் என்ன சொன்னா எல்லா ஸ்தாயி தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க கூடியது அந்த ஸ்தாயி பாவத்துக்கு ரசம்னு ஒரு பேரை கொடுக்கறேன் அவ்வளவுதான் டீச்சர் ஆச்சாரியன் தான் உங்களுக்கு டீச்சர்ங்கிறதையே ஆச்சாரியன்னு சொல்லிட்டு போறேன்னு குருன்னு சொல்லிட்டு போறேனே அவ்வளவுதான் அதுக்கு குருங்கிற ஸ்தானம் இட் டசன்ட் மேட்டர் இட் இஸ் ஜஸ்ட் அ சப்தம் வேரியேஷன் அவ்வளவுதான் அப்படிங்கிறார் அதனால தேசாம் அங்கத்துவே நிர்விரோதம் மத்த மத்த ரசங்கள் வந்தா கூட அது அங்கமாக போடலாம் தப்பு கிடையாது ஏவம் அவிரோதினாம் விரோதினாம் சபந்தஸ்தேன அங்கிணா ரசேன சமேசே சாதாரணம் அவிரோத உபாயம் பிரதிபாத்திய இனம் விரோதி விஷயத்தம் பிரதிபாதித்தும் இது உச்சியத்தை இப்போ அவிரோதி முதல்ல வந்து ஏவம் இவ்வாறு அவிரோதினாம் விரோதினாம் அவிரோதி ரசமோ விரோதி ரசமோ அத வந்து பிரபந்தத்துல அங்கயா ஒரு ரசத்துக்கு அடுவுல நடுவுல நம்ம வந்து புகுத்தறோம் புகுத்தரிச்சே விரோதியா இருக்கட்டும் அவிரோதியா இருக்கட்டும் அதுக்கு சாமான்யமா என்னென்ன உபாயங்கள் இருக்கோ அத இப்ப சொன்னார் என்ன உபாயங்கள் முதல்ல நம்ம பார்த்தோம் அங்கத்துக்கு அங்கியா இருக்கக்கூடியத வந்து நம்ம வசத்தியா சொல்லணும் ஆஹ் பிரதம பரிபோஷ பரிகாரா அப்படின்னு அத மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து காண்பிக்க கூடாது வெபிச்சாரி பாவங்களை வந்து சொல்லணும் சொல்ல கூடாது அதற்கப்பறம் உங்களுக்கு வந்து பரிபோஷம் அங்கம் வந்தா கூட மறுபடியும் மறுபடியும் அங்கியா இருக்கக்கூடியத எடுத்துக்கணும் இத வந்து அங்கமாகவே மட்டம் தட்டி வைக்கணும் இதெல்லாம் வந்து பொதுவா வெதர் த ரசம் இஸ் கான்ட்ரடிக்டி ஆர் நாட் சாமானிய உபாயாக சொன்னார் இது வரைக்கும் இப்போ ஸ்பெசிபிக்கா விரோதி பிஷையே கேவலம் பிரதிபாதும் எடுத்துக்கிறோம் ஸ்ருங்காரம் ஹாஸ்யமா ஒட்டுங்கோ இதெல்லாம் வந்து அவிரோதி ரசம் விரோதி ரசம் ஸ்ருங்காரம் பீபத்சம் இதை எப்படி ஹேண்டில் பண்றது வீரம் பயானகம் இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஸ்பெசிபிக்கா விரோதியா இருக்க கூடியத மாத்திரம் இப்ப எடுத்து சொல்ல போறேன் அடுத்த காரிக்கையில விருத்த ஏகாஷ்யா எஸ்து விரோதினா பவேத் ச விபின்ன ஆசிரய காரிய தச போஷே அப்படி அதோஷதா ஒரே அதிகரணத்துல போட்டோம்னா பிரச்சனை வெவ்வேறு அதிகரணத்துல போட்டு பிரச்சனை இல்ல ராமனிடத்துல வீரத்தை வச்சுட்டு இடத்துல பயானகத்தை வைக்கலாம் தப்பு கிடையாது துஷியந்தனிடத்துல வீரரசத்தை வச்சுட்டு விருத்த ஏகாசிரயா ஏவ விரோதி ஸ்தாயினஹா ரச ஸ்தாயி பாவத்துக்கு விரோதியா எப்ப அமையும்னா யா விரோதி சா விருத்த ஏகாசிரயா ஏவ விரோதி பவேத்து சோ யா விருத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பாவங்கள் ஏகாசிரயா சேத்து எந்த ஒரு விஷயமானது விருத்தமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒரே ஆசிரியத்தை கொண்டதாக இருந்ததே ஆனால் அப்பொழுது விரோதி அந்த தாயிக்கு விரோதியா இருக்கு விபின்ன ஆசிரியா காரியா வேற வேற ஆஹ் ஆசிரியத்துல அதை போட்டுடணும் அப்படிங்கிற உம் ஐக்காதிகாரண்யம் விரோதி நைரந்தர்ய விரோதினு டுவிவிதா விரோதி இந்த காரிகாவ வந்து இப்போ விவரணம் பண்றார் மேல விரோதிங்கறது எப்படி இருக்க முடியும்னா ரெண்டு வகைப்படுறது விரோதி ஒரே அதிகரணத்துல இருக்கலாம் அல்லது ஒன்றன் பின் ஒன்று வெவ்வேறு அதிகரணத்தில் இருக்கலாம் தத்த பிரபந்தஸ்தேன ஸ்தாயினா அங்கினா ரசேன ഔசித்யா விருத்த ஏகாசிரயா யா விரோதி சா விபின் ஒரு பிரபந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கிரசம் வீரரசம் எடுத்துக்கோங்க அதனுடைய ஔச்சித்யத்தை நம்ம பார்க்கணும்னா விருத்தமா ரெண்டு அஹ் விஷயங்களும் ஒரே ஆசிரியத்தில் இருந்ததுன்னா அது விரோதி அத வந்து நம்ம வெவ்வேறு இடத்துல போடணும் வீரேண பயானகா விரோதி அத விபிண ஆசிரயா காரியா அது வேற ஒரு அதிகரணத்துல போடணும் அந்த வீரரசத்துக்கு எது ஆசிரியம்னா ஹீரோ ஆஃப் த ஸ்டோரிக்குதான் வீரரசத்தை ஆசிரியமா போட்டுடணும் தத் விஷயே விஷய நிவேசித்தவியா தத்து அப்படின்னா அந்த விரோதமானது உங்களுக்கு எங்க போய் நுழைக்கணும்னா தசிய விரோதினா விபக்ஷ விஷய பில்லன் விஷயத்துல நிவேசித்தவியா ததா சதி தசிய விரோதின அப்படி யா போஷா சிதோஷ அதை போய் இப்ப ராவணனிடத்துல அவன் பயானகத்தை நம்ம வந்து ஒசத்தியா சொன்னோமே ஆனால் இல்லைன்னா அந்த துஷியந்தன் போய் மான அடிக்கிறான் சாக்குந்தளத்துல அந்த மானிடத்துல இருக்கக்கூடிய பயானக ரசத்துக்கு நம்ம விபாவ அனுபவம் பாவங்கள் சொல்லி அதை ஒரு பரிபோஷம் பண்ணி ஒசத்தியா அதை வர்ணிச்சோம்னா கூட நிர்தோஷா தோஷம் இல்லை விபக்ஷ வர்ணனே வில்லன் விஷயத்துல நம்ம வந்து ஒரு பயம் ஜாஸ்தி அவனுக்கு இருக்குன்னு வர்ணிச்சோமே ஆனால் நாயகசிய நய பராக்கிரமாதி சம்பத் சுதராம் உத்தியோதிதா பவதி நாயகனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பராக்கிரமம் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து காண்பிச்சு கொடுத்துடலாம் உத்தியோதிதா பவத்தின்னு அப்படியே லைட் வச்சு காமிச்சா மாதிரி ஆயிடும் இவனிடத்துல வீரத்தை வந்து வர்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல அத நம்ம வந்து வந்து வில்லன் இடத்துல காமிச்சுட்டோம்னா கூட இடத்துல அத வந்து லைட் போட்டு மாதிரி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஏதச்ச மதியே அர்ஜுன சரித்தே அர்ஜுனசிய பாத்தாள அவதரண பிரசங்கே வைசத்தியன பிரதர்சிதம் நான் கிளியரா என்னுடைய ஒரு காவியத்துல அர்ஜுன சரித்தம்னு ஆனந்தவர்தன ஒரு காவியம் எழுதியிருக்கார் அதுல அர்ஜுனன் பாத்தாளத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல வந்து கிரீட்டினே தனுர்தனம் மகான் உபப்ளவகா அபவது புரந்தரத்விஷாம் அப்படின்னு இருக்கு அர்ஜுனன் வந்து பாத்தாள லோகத்துக்குள்ள இறங்கும் பொழுது அந்த அசுர இது வந்து கீழே ஸ்லோகம் இதுல கொடுத்துருக்கு வியாக்கியானத்துல எனக்கு இருக்கு இது நமக்கு என்ன தெரியணும்னா அர்ஜுன சரித்தம்ங்கிறது ஏகம் காவியம் ஆனந்தவர்தன விசித்தம் அவரோட காவியம் அதுல வந்து என்ன பீதி வர்ணனம் இருக்குன்னா புரந்தர துவிஷாம் இந்திரனுடைய துவிட்ட யாருன்னா அசுரர்கள் அசுரர்களினுடைய புரே அசுரர்கள உலகத்தில் மகான் உபப்ளவகா ஒரு பெரிய கோலாகலம் ஏற்பட்டது அர்ஜுனம் வராங்கிற அந்த தனுர்துவன அவனுடைய தனுசு வில்லனுடைய சத்தம் கேட்ட மாத்திரத்திலேயே உடனேயே கீழே இருந்து அப்படியே ஒரு பெரிய கோலாகலம் ஆரவாரம் ஏற்பட்டது சோ அந்த ஆரவாரத்தை டிஸ்கிரைப் பண்றதுனால இவனுடைய வீரத்தை டிஸ்கிரைப் பண்ணலங்குறதுனால அந்த வீரம் ஒன்னும் குறைஞ்சு விடல எதிரியின் இடத்துல ஒரு பயான கத்த வசதியா காமிச்சுட்டார் அவ்வளவுதான் இவனோட வீரனுக்கு அவ்வளவு பயம்